ஹாய் நண்பா, பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து எக்கச்சக்கமான அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் பூயா தேர்ட் கில்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கில்ட்டை பற்றி பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் நீங்கள் வந்து கில்ட் இன்ஃபோ பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் பூயா ஒரு த்ரீயோட இது. கில்ட் ஐடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் நண்பா. ஸோ யாருக்காவது விருப்பம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ரெக்வஸ்ட் கொடுங்க. அந்த கில்ட்டோட லீடர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ் பூயா ஒன்றும் இல்லாத லீஃப் கில்ட்டில் இருந்த ஒரு ஆஃபீஸர் தான் மார்லின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கில்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் அப்படின்னா புதுசாக ஸ்டார்ட் பண்ணலை, அவர் ஆல்ரெடி ஒரு லெவல் ஃபோர் கில்ட் ஒன்று கிடச்சிது, அதை வந்து நம்ம தமிழ் பூயா த்ரீயாக வந்து மாற்றிருக்காரு. ஸோ அவர் தான் அந்த கில்ட்டுக்கும் லீடராக வந்து பொறுப்பை வந்து எடுத்திருக்காரு. ஸோ இந்த கில்ட்டில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அந்த கில்ட் தேர்ட் கில்ட்டுடைய ஐடி கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ நீங்கள் கில்ட் இன்ஃபோலே பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் கூடிய சீக்கிரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி லாஸ்ட் 2 மந்த்ஸாக வந்து நம்ம கில்ட் டோர்னமெண்ட் நடத்திட்டுருக்கோம். மந்த்லி ஒன்ஸ் நடத்துவோம். ஸோ அதுக்குரிய ப்ரைஸும் வந்து கொடுப்போம். இந்த மாதமும் நடத்த போகிறோம். ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணுறவங்களாம் ஜாயின் பண்ணுங்கள். மேபி இந்த சண்டே, அதை கம்மிங் சண்டே நாலு அன்றைக்கிற நாள் கழித்து அந்த டோர்னமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அப்படி இல்லைனா அடுத்த வாரம் தள்ளிப்போவோம். ஸோ சீக்கிரமாக யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. நண்பா, நம்ம அட்வான்ஸ் சர்வர் நீங்கள் பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் என்னடா புதுசாக பேக்ரவுண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காஸ்ட்யூம் நம்ம வந்து மெயின் சர்வரில் எடுக்க முடியல, சரி இந்த சர்வர்லேயே அது எடுப்போமே, எனக்கு கொடுக்குறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம எடுத்தாச்சு. என்னடா இது குரங்கு மாதிரி ஒருத்தன் ஆடிட்டு கையில் கும்பு கும்புனு குத்துறானேன்னு பார்த்தீங்கன்னா அவர் தாங்க புது கேரக்டர். அந்த கேரக்டரை பற்றி நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் என்னென்னலாம் அப்டேட் வந்துருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இருங்க, இந்த கேரக்டரை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மெயின் சர்வரில் பார்த்தீங்கன்னா வந்து மணி ஹைஸ்ட் பண்டில், அதாவது டாப் கிரிமினல் மாதிரி ஒரு பண்டில் வந்து இருந்ததில்ல லாபியில். நம்ம ரேங்க் மேட்ச்சோ கிளாசிக்கோ போகிறப்போ லாபியில் வந்து ஒரு கையில் கண்ணை தூக்கிட்டு சுற்றின்னு இருக்காங்களோ அந்த இது வந்து வந்திருக்கு. ஸோ அந்த ஈவெண்ட் எப்படி பார்க்குறது பண்ணுறது அப்படின்றத வந்து இப்போ பார்த்துருவோம். ஸோ இதுதான் வந்து பிளான் பெர்முடா ஹைஸ்ட் அப்படின்ற அந்த டாப் கிரிமினல் மாதிரி உள்ள இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸு. இது பார்த்தீங்கன்னா வந்து 5 ஸ்பின் பார்த்தீங்கன்னா 90 டைமண்ட்டும் ஒரு ஸ்பின் 20 டைமண்ட்டும் நீங்கள் வந்து பண்ணணும். இதுக்கு மெயின் திங் பார்த்தீங்கன்னா இந்த நோட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பைசா அந்த நோட் வந்து உங்களுக்கு 5 கிடைக்கணும் நண்பா. 5 கிடச்சதுன்னா போதும் இந்த டாப் கிரிமினல் ட்ரெஸ்ஸாக அடித்து தூக்கிடலாம். டாப் கிரிமினல் மாதிரி இருக்க ஹைஸ்ட் பண்டிலு. ஸோ இந்த ப்ரைஸ் பூலில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கியூப் ஃப்ராக்மெண்ட்டு, பிளான் பெர்முடா வவுச்சரு, அப்புறம் கன் ஸ்கின்ஸ் வந்து ஒரு 4-5 கன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. பெட்டுக்கு வந்து ஒரு 2 பாக்ஸ் கிரியேட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்ச், பெட் ஃபுட்டு, யூனிவர்சல் ஃப்ராக்மெண்ட்ஸு, போன் ஃபயர், ஸ்கேன், இதெல்லாம் என்னப்பா மெயின் திங், நமக்கு இந்த டெத் நோட் கிடைக்கணும். 5 நோட் கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு போதும், அந்த ஹைஸ்ட் பண்டில் வந்து நீங்கள் எடுத்துடலாம். ரொம்பவே சிம்பிள் தான். இதுக்கு நீங்கள் டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும். லக் இருந்ததுன்னா உங்களுக்கு 200 டைமண்ட்லேயும் கிடைக்கலாம், இல்லை 2000 டைமண்ட்டும் கிடைக்கலாம். அது உங்களை உங்கள் லக்கை பொறுத்து தான் இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணேன், ஒரு 3 குத்துட்டானுங்க. இதுக்கப்புறம் நம்ம 3 நாளே வந்து முக்கின் போகிற மாதிரி தான். இந்த நம்ம டபுள் பேரல் கன் ஸ்கின்க்கு அப்படி தான் வந்து 3 கட்சிச்சே சுற்றுனா அதுக்கப்புறம் 1000 டைமண்ட் வச்சு தேய்னு தேய்ச்சானுங்க, ஒரு மயிரும் கொடுக்கல. அது மாதிரி தான் எதுலேயும் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், 17ஆம் தேதிக்குள்ள இந்த ட்ரெஸ் எடுக்க முடியுதான்ட்டு, இல்லை அப்படின்னா நக்கின்னு போச்சு அப்படின்ற மாதிரி தான் விட்டுட்டு போகணும். வேறு எனக்கு வந்து கட்டுப்பெற்றுறாங்க மயிலாட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த கரிநாள். இப்போ ரீசெண்டாக வந்துட்டுருக்கு ஈவெண்ட்டு, செம்ம டென்ஷன் படுத்துகிறாங்க. ஸோ எனிவே நண்பா, இப்போ பார்க்கலாம் வாங்க, அட்வான்ஸ் சர்வர் போவோம் வாங்க. ஸோ எல்லாருமே இப்போ பார்த்துருப்பீங்க மெயின் சர்வரில் வந்து நான் காமிச்சேன் எப்படி அதை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம வந்து கேரக்டர் போயிடலாம். என்னப்பா புதுசாக கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சீவர் அப்படின்றது. சீவர் செவர் எப்பா என்னப்பா இது பேர் அதுன்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் நமக்கு கரெக்டாக பண்ணதில்ல. சீவர் அப்படின்றது தான் நினைக்கிறேன். இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ் ஸ்கில் கேரக்டர், லைக் வந்து அவ்லோக்கு இல்லை ஊக்காங்க இல்லை A124 அந்த கேரக்டர், இல்லை ரஃபேல் அந்த கேரக்டர்லாம் இருக்காங்க. அது மாதிரி கேரக்டரில் இந்த கேரக்டர் வந்து புதுசாக ஆக்டிவ் ஸ்கில் வந்து விட்டுருக்காங்க. இந்த கேரக்டருக்கு என்னப்பா ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளஸ் பாயிண்ட்லாம் கிடையாதுங்க, உங்கள் லைஃப்பை குறைச்சிக்கிட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கொடுக்கும். அதுதான் இந்த கேரக்டருடைய பெனிஃபிட்டு. ஃபார் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 5 செகண்டுக்கு ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் லெவல் 2 வந்து வச்சுருக்கேன். கன்சியூம்ஸ் 38 HP டு இன்க்ரீஸ் டேமேஜ் பை 12% லாஸ்ட் ஃபார் 5 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கூல் டவுன் செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 42 செகண்ட்ஸ், ஒன்ஸ் நம்ம அதை 42 செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து இது யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் அங்கே வந்து சொல்லியிருக்காங்க. இது நான் டாப் லெவல் 8 வந்து பண்ணுறேன், அதாவது வந்து ஸ்கில் லெவல் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லெவல் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுடைய HPலேருந்து 30 HP வந்து இதை கன்சியூம் பண்ணிக்கும். டேமேஜ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பை 20% டேமேஜ் கொடுக்கும். அதாவது வந்து 100 டேமேஜ் போகிற இடத்துல 120 டேமேஜாக வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதுதான் வந்து அந்த 20% அப்படின்றது, வேறு ஒன்றும் கிடையாது. லாஸ்ட் ஃபார் 5 செகண்ட்ஸ். ஸோ 5 செகண்ட்ஸ்க்கு அந்த டேமேஜ் உங்களுக்கு ரேஷியோ கொடுக்கும். நீங்கள் லைக் வந்து இப்போது
இது யூஸ் பண்ணிங்கன்னா, அதை ஏடபிள்யூ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பாடி ஷர்ட் வந்துச்சுன்னா 150 லைஃப் போகும். அந்த இடத்துல உங்களுக்கு 20% அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கோங்களேன், 100க்கு ஒரு 20, 50க்கு ஒரு 10, மொத்தம் பார்த்தீங்கன்னா 180 லைஃப் ஒரே புல்லட்டில் போகும். அதுதான் இந்த கேட்டோடைய பெனிஃபிட். ஆனால் 180 லைஃப் போகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கிற லைஃப்பில் 30 லைஃப் கம்மியாகும் நண்பா. அதுதான் இந்த கேரக்டரோட பண்டில் வந்து இதுதான் ஆடியோ வந்து போயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், இதுதான் கேரக்டரோட பண்டில் சும்மா நறுக்குன்னு வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அண்ட் இது மட்டுமா, ஒரு கேரக்டர் கிடையாது, இன்னொரு கேரக்டரும் வந்திருக்கேன், அந்த கேரக்டர் பற்றியும் நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத ட்ரெஸ் வந்து பார்த்துக்கோங்க, பொறுமையாக காட்டுறேன். ஸோ இப்போ ரெண்டாவது கேரக்டர் என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் தாஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து. ஓகே ஒரு விஷயம் இருங்க, இவரை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லவில்லை, சொல்லிடலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிவர் வந்து டாப் டயர் எம்எம்ஏ ஃபைட்டருங்க. அதனால தான் நீங்கள் அந்த இந்த இந்த இமோட் பாருங்கள், அவருடைய ஓன் ஸ்டைலில் வந்து அந்த அப்படியே குரங்கு மாதிரி ஆடுற மாதிரி இருந்தாலும் அப்படி டப்பு டப்பு டப்புன்னு குத்துற மாதிரி காட்டுறாருல. ஸோ இவரோட இது தான். இவருக்கும் நிறைய கதைகள்லாம் இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து 29 ஆகுது, January 10th தான் அவரது பர்த்டே. இதை நம்ம ஒன்று அன்லாக் பண்ண அன்லாக் பண்ணால் அவரோட ஸ்டோரி என்ன அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ நம்ம தாஷாவுக்கு வந்து டாஷா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிராங்க்ஸ்டர் அண்ட் ரெபல். ரெபல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஸோ ஷீஸ் ஃப்ரம் ஒன் கேங், அதாவது ஒரு பிராங்க்ஸ்டர் இல்லை இருக்கிற ஒரு ரெபல் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேரக்டருக்கு என்னப்பா அப்படின்னா, இந்த கேரக்டர் சும்மா கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு டம்மி பீஸ் மாதிரி இருந்தாலும் இதுதான் இந்த கேரக்டருடைய பண்டில், ஹோல் பண்டில். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான். அண்ட் இப்போ பார்க்குறது தான் அந்த ஈமோட்டை, அப்படியே கையில் பிஸ்டல் M500 பிஸ்டல் சுற்றுற சுடுற மாதிரி சுட்டு ஒரு லேப்பா பிளாக் எடுத்துட்டாங்க ஜோக்கர் மாதிரி. அதான் பிராங்க்ஸ்டர். ஸோ அதுக்கு தான் அந்த ஈமோ அந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் இது வந்து கொடுத்துருக்காங்க இந்த கேரக்டருக்கு. இந்த ஃபீமேல் கேரக்டருடைய ப்ளஸ் பாயிண்ட் பயங்கரமாக இருக்குது. எனக்கு முக்கியமாக ஒரு ரெண்டு விஷயம் பிடிச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிடியூஸ் ரீகாயில் வைல் மூவிங், அதாவது மூவிங் பண்ணிக்கிட்டே ஷூட் பண்ணுவீங்களா, அப்போ வந்து உங்களுக்கு வந்து ரீகாயில் வந்து ரிடியூஸ் ஆகும். ஸோ ஃபார் நிறைய பேர் வந்து யூஎம்பி இல்லைனா வந்து MP5 அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஏஆர் கன்லாம் வச்சு ஷூட் பண்ணுவீங்க ஷார்ட் ரேஞ்சில், அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய ப்ளஸ்ஸான ஒரு கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரீகாயில் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் டார்கெட் வந்து கரெக்டாக அடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ரெடியூஸ் ஜென்ரல் ரீகாயில் பை 8%. ஓகேவா, ரன்னிங்கில் இருக்கும்போதும் அதே 8% போகுது, ஜென்ரலில் இருக்கும்போதும் அதே 8% போகுது. இது மட்டுமா ப்ளஸ், இதுக்கு கிடையவே கிடையாது, இன்னும் இருக்குதுங்க கேளுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஹைட்டான பிளேஸ்லேருந்து கீழே குதிக்கிறீங்க அப்படின்னா அதில் டேமேஜில் வந்து நமக்கு வந்து விழும் பார்த்தீங்கன்னா, அதை பார்த்தீங்கன்னா 60% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ மேலேருந்து ஒரு இடத்துல கீழே இறங்குறோம் அப்படின்னா அங்கே ஒரு டைமிங் எடுக்கும் பார்த்தீங்களா, ஜஸ்ட் இப்படி ஒரு 2 செகண்ட் இப்படி எடுத்து எடுக்கும். அந்த 2 செகண்டில் நம்மளை வந்து டபால் மண்டையில் போடுவாங்க இல்லைனா அடித்து முடிச்சுடுவாங்கள. அந்த ஒரு ரெக்கார்ட் டைமும் வந்து பார்த்திங்கன்னா 60% வந்து இது பண்ணுறாங்க, என்ன சொல்கிறது, ரெடியூஸ் ஆகுது. ஸோ இது வந்து நான் Level 4 வச்சுருக்கேன். Level 8 இருந்ததுன்னா எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. மூவிங் அதாவது மூவிங் பண்ணிகிட்டே சுட்டோம் அப்படின்னா 10% வந்து ரீகாயில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகுது. அண்டு நார்மல் ஜென்ரல்லையும் பார்த்தீங்கன்னா 10%. ஸோ ஓகே, மூவ் பண்ணி சுட்டாலும் 10%, நார்மல் ரீகாயிலும் பார்த்தீங்கன்னா 10%. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேலேருந்து கீழே குதிக்கிறீங்க அப்படின்னா 70% ஆஃப் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகுது நண்பா. அப்புறம் அதுக்குரிய ரெக்கார்ட் டைம் 80%, அந்த ரெக்கார்ட் டைம் வந்து ரெடியூஸ் ஆகுது. அப்படின்னா உங்களுக்கு 2-3 செகண்ட் வந்து எப்படி இருந்தாலும் மேலேருந்து கீழே குச்சின்னா ஒரு 2-3 செகண்ட் அந்த ஸ்லோனஸ் இருந்து அப்புறம் அப்படியே மூவ் பண்ணுவாங்க. 80% ரெடியூஸ் அப்படின்னா ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், ஜஸ்ட் 1 செகண்ட் தான் மேலேருந்து டப்புன்னு குதிச்சிங்க அப்படின்னு டபுள் அடுத்த மூவ் பண்ணிடலாம். ஸோ அதுதான் சொன்னேன், இது கொஞ்சம் பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது இந்த கேரக்டருக்கு, தாறுமாறாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்துட்டு இருக்கீங்க இந்த கேரக்டர் தாஷா, இந்த கேரக்டர் தான். இந்த 2 கேரக்டரில் எனக்கு இந்த கேரக்டர் ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். புதுசாக வரப்போகிற 2 கேரக்டரில் தாஷா சீவர் அப்படின்றதான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு, சீவரா தாஷாவா, எந்த கேரக்டரில் எந்த கேரக்டர் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், தம்ஸ்அப் கொடுங்க நண்பா. லைக் வந்து அதுக்கு தான், ஸோ எனக்கு வந்து மோட்டிவேட் இருக்கும். நிறைய பேர் வந்து யூஸ்வலாக நம்ம ஒரு வீடியோ போகிறோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு 100 லைக்ஸ் வந்துடுது, பட் ஆனால் வியூஸ் பார்த்திங்கன்னா 400-500 கிட்ட போகுது. அப்போது எல்லாருமே பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல. சரி ஓகே, இங்கே பார்த்தீங்களா ஒரு முள்ளம்பன்றி என்ன செம்மையாக இருக்குதா. ஸோ இந்த ஒரு பெட்டை பற்றி பார்த்துருவோம். இந்த பெட்டு பேர் பார்த்திங்கன்னா ராக்கிங்க. ஸோ இந்த கேரக்டருக்கு, இந்த பெட்டுக்குரிய கேரக்டரில் இந்த பெட்டுக்குரிய ஸ்பெஷாலிட்டி, அருமையான ஸ்பெஷாலிட்டிங்க. ஆக்டிவ் கேரக்டர் நம்ம எந்த ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டாலும், அவ்வளோக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி தான், இல்லை வந்து இப்போ புதுசாக வந்திருக்க இந்த சீவர் கேரக்டர் எடுத்துக்கிட்டாலும் சரி தான், இல்லை ரஃபேல் கேரக்டர் ஆகட்டும், A124 ஆகட்டும், வூகாங் கேரக்டர் ஆகட்டும், எல்லா கேரக்டரும் சரி தான், அந்த பவர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கூல் டவுன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 செகண்ட்ஸோ இல்லை 30 செகண்ட்ஸோ இல்லை 1 மினிட்டோ வந்து எடுக்கும் பார்த்தீங்களா. அந்த டைமை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு தாங்க இந்த பெட்டு, அதுதாங்க இந்த பெட்டோடைய ஸ்கில்லு.
வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து லெவல் ஒனில் பார்த்தீங்கன்னா 6% அந்த வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து உங்களுக்கு குறைச்சி கொடுக்கும். 60 செகண்டில் 6 செகண்ட் உங்களுக்கு கம்மியாச்சுன்னா உங்களுக்கு லாபம் தானே. ஸோ ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், இது அடுத்த லெவல் போச்சு அப்படின்னா 10% வந்து குறைக்கும். நீங்கள் 50 செகண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்படியே டக்குன்னு என்ன சொல்கிறது 60 செகண்டு கூல்டவுன் டைம் இருக்குது அப்படின்னா 50 செகண்ட்லேயே உங்களுக்கு அந்த இது வந்து அடுத்த டக்குன்னு பவர் யூஸ் பண்ணலாம். இது அவ்வளோ கேரக்டர் வச்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கு பயங்கரமாக யூஸ் ஆகுது. அண்ட் நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்வான்ஸ் ரோலில் ஜாயின் பண்ணது பார்த்திங்கன்னா மிஸ்டர் மோர்டல் அப்படின்றவர் தான். ஸோ இவருடைய வீடியோஸில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இவரோட சேனலோட லிங்க்கும் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் நண்பா. ஸோ அந்த சேனலில் போய் செக் பண்ணிங்கன்னா நம்ம பெர்முடா மேப் எப்படி இருக்குது கேம் பிளே அப்படின்ற வீடியோ வந்து அவருடைய சேனலில் அவர் போஸ்ட் பண்ணியிருக்காருங்க. ஸோ சீக்கிரமாக போய் செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் லிங்க் கொடுத்துருக்கேன். மிஸ்டர் மோர்டல் அவர் தான் வந்து நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. மிஸ்டர் மோர்டல் இப்போ பிளேயிங்கில் வந்து அதுதான் வந்து பண்ணிகிட்ருக்காருங்க. கேம் பிளே பயங்கரமாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து எதிர்பார்க்காத விஷயம்லாம் வந்து நடந்துருக்குது நம்ம பெர்முடா மேப்பில். பீக்கி பீக்கா இல்லைங்க, ஐயோ எல்லாம் சொல்கிறது தெரியலங்க. ஆனால் பயங்கரமாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எல்லாமே. அதாவது விஷுவல்ஸில் பெர்முடா மேப்பில் இருக்க விஷுவல்ஸ் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம சேனல்லையும் பொடிசிக்கத்துலேயே வந்து அந்த கேம் பிளே போடுறேன். என்ன இதில் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200-300 தான் வந்து நெட் எங்களுக்கு கிடைக்குது, அதுக்கு கம்மியாக வரவே மாட்டேங்குது. ஸோ அதனால் லைவும் வந்து சான்ஸே கிடையாது. சும்மா நான் லைவ் போட்டாலே வந்து பார்த்திங்கன்னா அப்படி நெட்டு நக்க நக்க நக்கும், 100, 150, 200, 300 போகும். இதில் நார்மலாக நான் இது கேம் ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணாலே 200, 300 போகுது. சரி டைமும் வந்து ஆகிட்டே இருக்கு. நம்ம என்ன இந்த பெட்டு வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த பெட்டுக்கும் அருமையான ஈமோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள். இது ஒரு இமோட், இந்த இமோட் தான் தாறுமாறாக இருக்குது. கிட்டார் வச்சுக்கிட்டு சும்மா சீனா போடு அப்படின்ற மாதிரி செம்மையாக சீனா அந்த ராக்கி பெட் வந்து காமிச்சுது. இதுதான் வந்து மூணாவது பெட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னு வந்து பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருங்க. ஸோ இதுதான் நண்பா ஸ்கின்னு, சும்மா ஸ்டாப் டக்கராக அப்படியே சிவப்பு முள்ள மாற்றி மாதிரி இருக்குதா. என்னப்பா இது, நம்ம செந்தில் வந்து தலைமுடி வச்சுன்னு ஒரு படத்தில் வந்தார், ஐயோ அப்படின்ற மாதிரி தான் வந்து அது என்ன படம் தான் ஞாபகம் வரல. சரி ஓகே நண்பா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேரக்டர் ஒரு பெட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேம் பிளே கண்டிப்பாக காட்டுறேன். அண்ட் முக்கியமாக லாபிஸும் செம்ம சீன் பண்ணியிருக்காங்க. லாபி கண்டிப்பாக பார்த்துருவோம் இப்போ நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ இதுதான் நண்பா இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து புதுசாக தீபாவளி ஸ்பெஷலுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொடுக்குறாங்க கன்னு அப்படி. இங்கே வந்துட்டு இங்கே யூஸும் கொடுத்தீங்கன்னா கையில் அப்படியே ஏடபிள்யூ எடுத்துப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்காங்க இந்த கண்ணுடைய ஸ்கின்னை வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை நண்பா, இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன கன்று வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு சும்மா டப்பு 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 டப்புன்னு சுடலாம். அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சரி வாங்க நம்ம இப்போது கேம் வந்து நான் சொல்லிட்டேன், கேம் பிளே பார்க்கணுன்னா மிஸ்டர் மோர்டலுடைய இதுக்கு வந்து போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு மேப்பை மட்டும் ஒரு அவுட்லுக்கு வந்து காமிச்சிடுறேன். இதுதான் நண்பா மேப்பு, பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா சென்டோசாவை மாற்றிட்டுருக்குறாங்க, கேப்டவுன் லுக்கே மாற்றிட்டுருக்காங்க வெறித்தனமாக. ரிம்னாம் வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆடல்ட்ரிக்காக மாறிடுச்சு, அப்சோட்ரி கம்ப்ளீட்டாக மாற்றிருக்காங்க. புல்லை கிரேவி ஆடுன்றதை அப்படியே தூக்கிட்டு அகாடமியாக மாற்றிருக்காங்க. இன்னும் அகாடமி உள்ளே போய் பார்க்கல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளான்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்து நியூராக் டேமாக வந்து மாற்றிட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேம் பிளே நீங்கள் ஃபுல்லாக வந்து நம்ம மிஸ்டர் மோட்டருடைய யூடியூப் சேனலில் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லையும் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுவேன். பட் அர்ஜென்ட்டாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்கன்னா போய் பார்த்துக்கோங்க நண்பா. அப்படியே அவரோட சேனலுக்கு மறக்காமல் எல்லாருமே நமக்கு கொடுக்குற மாதிரி அவருக்கும் சப்போர்ட் கொடுங்க நண்பா. அவரும் வந்து பயங்கரமாக இன்வால்வ் ஆகி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ மறக்காமல் உங்களோட சப்போர்ட் அவருக்கு எல்லாருக்குமே அவருக்கு முக்கியமாக கொடுங்க ஓகேவா. ஸோ மறந்துடாதீங்க நண்பா, அவருக்கு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல்லேருந்து போனீங்க அப்படின்னா. சரி நம்ம பார்த்துருப்பீங்க எப்படி வந்து லாபி இருந்துன்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக இருக்குது, இன்னும் நல்லா காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் வெப்பனுக்கு தனியாக வந்து ஒரு செக்ஷனே கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள், தனியாக ஆறு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. இது இன்னும் லாக்கில் இருக்குது, இது என்னன்னு தெரியல, ஏதாவது புதுசாக கொண்டு வர போகிறாங்களா அப்படின்றும் புரியல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதிரி தனியாக கொண்டு வந்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா தனித்தனியாக ரைஃபிள்ஸு, எஸ்எம்ஜிஸு, ஷார்ட் கன்ஸு, ஸ்னைப்பர்ஸு, பிஸ்டல், மீலி, ஃபிஸ்ட்டுக்கு ஒரு ஸ்கின் வரப்போது எல்லாருக்குமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. லோகேஷ் கேமர் அவர் வந்து போட்டிருந்தாரு. ஸோ அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஃபிஸ்ட்டுக்கும் பவராப்பா என்னப்பா நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்களே இப்போ அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் கேட்பீங்க. ஆமாங்க ஃபிஸ்ட்டுக்கும் வந்திருக்குங்க. ஸோ கிரனேடு, க்ளோவல்ஸுக்கு இதுக்கெல்லாம் இருக்குது. அதர்ஸில் பார்த்தீங்கன்னா
கிராஸ்போ MG 140 கேட்லிங் கன்னு இந்த கன்லாம் வந்து இருக்குது. ஸோ இங்கே ரைஃபிள்ஸில் பார்த்தீங்கன்னா M4A உனக்கு நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை கன் ஸ்கின்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து காமிச்சிடும். ஸோ இதெல்லாம் கன் ஸ்கின் கிடையாது, இல்லாத கன் ஸ்கின்னுக்கும் வந்து காட்டுது. பட் இந்த இந்த ரோவில் இப்போ நான் வந்து இது பண்ணுறேன் தள்ளுறோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல என்ன கன் ஸ்கின் நீங்கள் எக்யூப் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த கன் ஸ்கின்னோட இமேஜ் தான் வந்து இதில் காட்டும். ஸோ அதுதான் வந்து அங்கே காமிச்சிட்ருக்கு. ஏதாவது ஒரு ரெண்டு ஸ்கின் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். இதோ இங்கே கீழே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல வந்து காமிச்சிடும் உங்களுக்கு எத்தனை நீங்கள் ஸ்கின் வச்சுருக்கீங்க, அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை இது வேணுன்னா இது எக்யூப் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு இது தான் வேணும் அப்படின்னா இதையும் எக்யூப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த மேட்ரு. ரைஃபிளில் நீங்கள் எத்தனை இதில் ரெண்டு ரைஃபிள் இருக்குது மெயின் டம்மி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம் நண்பா. இந்த வெப்பன் சிஸ்டம் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் இதே வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட வந்துருச்சு. சரி நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். கேம் பிளே நீங்கள் பார்க்கணும், உள்ள மேப்லாம் எப்படி விஷுவலில் மாற்றிருக்கான் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மிஸ்டர் மோட்டரோட லிங்கை போய் செக் பண்ணுங்கள் நண்பா. செக் பண்ணிங்கனாலே போதும், சும்மா தாறுமாறாக இருக்குது, போய் பாருங்கள். ஆனால் ஒரு சில பேருக்கு பீக்கை மாற்றுறது ரொம்ப வருத்தமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எக்ஸ்க்ளூசிவான பார்த்தீங்கன்னா M10 யூசர் எல்லாருக்குமே ஒரு பேட் நியூஸ் வந்து காத்துட்ருக்கு இந்த அப்டேட்டுக்கு அப்புறம். ஸோ M10 யூசர்ஸ் ஐஎம் ரியலி சாரி காய்ஸ். என்ன அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் நண்பா. அடுத்த வீடியோவில் பாய் பாய், டேக் கேர் யுவர் செல்ஃப்.